என்ஜாமி என்ஜாமி என்று உலகம் முழுவதும் ஒலிக்கும் இவர் குரல், தமிழ் குரலை உலக நாடுகள் ஒலிக்கச் செய்த இன்னிசை குரல், இன்றைய இளைஞர்களின் இதயத்தில் இசை செல்வியாய் ஒலிக்கும் இவரது குரல், கர்ணனில் உற்றாதீங்க எப்போ என்று பாடி அழைக்கும் தீ அவர்களை இப்போது பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணாக்கும் சந்தோஷ் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தானு அங்கிள் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். ஸோ அது எப்போவுமே ஒரு ஒரு நல்ல அழகான விஷயம் அது. அப்புறம் வந்து தேனீஸ்வர் அவருக்கு ரொம்ப நன்றி, அவர் இது ஷூட் பண்ணார், என்னோட ரொம்ப பேஷண்ட்டாக இருந்த சமயம் பண்ணார். சாண்டி அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தனுஷ் அவருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டு ஒரு 2 லைன்ஸ் பாடிடுங்க ப்ளீஸ். அப்பா அப்பா வருவாங்க, நீங்கள் பாடுங்க. ஒரு 1 லைன் பாடுங்க. இசையும் இசைக்கு புது ஒளி கொடுப்பவர், இதயத்தை நொறுக்கும் வலியையும் வாழ்க்கையையும் தன் இசையால் பதிவு செய்யும் சந்தோஷங்களின் சாம்ராஜ்யம் சந்தோஷ் நாராயணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பரியேறும் பெருமாள் பிரஸ்மித் தான் ஞாபகம் வருது எனக்கு. நான் வந்து எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்ட விஷயம் இன்றைக்கி அது நடந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பர்சனலாக. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கிட்டையும் போய் அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக மாரி வந்து இந்த மேடையில் வந்து தீ அவர்களோட பாடலை வெளியிட்டு கொடுத்தாரு. அப்பயும் அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டேன். ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணோம். நீங்கள் அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கர்ணன் வந்து படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் வந்து, நம்ம இவ்வளோ பேர்கிட்ட வந்து இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த எனக்கு என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த அதோடமும் அதிகமாக தான் இருந்தது. நான் அந்த படத்தை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அண்டு இந்த படத்துக்கு வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு பிரம்மாண்டமான எஃபர்ட் ஒன்று போட்டிருக்காரு. எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்காங்க, பேசுவோம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு அவர் நிஜமாகவே எல்லா எலிமெண்ட்ஸையும் பயங்கரமாக உள்வாங்கி ரொம்ப இமோஷ்னலாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு இன்னைக்கு ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆக போகிற பாட்டு உற்றாதீங்க பாட்டுக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த பாட்டை அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு போகும்போது சில விஷயங்கள் அப்டேட் பண்ணுறோன்னு நினச்சி மாற்றுவோம். அது வந்து வெகு துல்லியமாக அதை கண்டுபிடிச்சி அதுதான் அந்த பாட்டோட உயிர் நாடி அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு மாரி செல்வராஜ். அது நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம், அதை நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். அது அந்த அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் அவருடைய இது படர்ந்து விரிஞ்சிருக்கும். அவரோட டிஸ்கஷனும் அவருடைய எப்போ பண்ணாலும், அதாவது ரெண்டு பேர்கிட்ட நான் இந்த படத்தில் எப்பயுமே கூடவே இருந்தது பார்த்துருக்கேன். ஒன்று வந்து மாரிய அவர்கள், அப்புறம் இன்னொருத்தர் வந்து தனுஷ் சார். தனுஷ் சார் வந்து இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் இங்கே இருந்திருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி படத்தோட கதை அவர் கேட்கும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக சொன்னார். பரியேறும் பெருமாள் பார்க்காம தானே அந்த கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அந்த இந்த படத்தை அவர் கமிட் பண்ணும்போதும் பரியேறும் பெருமாள் படத்தை அவர் பார்க்கல, அதுக்கப்புறம் கமிட் பண்ணதுக்கப்புறமா போய் பார்த்தார். ஸோ அந்த ஆர்டிஸ்டோட அவரோட இப்போ எவ்வளோ பேர் வந்து அவர்கிட்ட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இந்த வேர்ல்டுக்குள்ளே அவர் இயங்குறாரு, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவருக்கு மனமார்ந்த நன்றி. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு இதை எந்த ஸ்கேலில் வேணால் வைக்கலாம். தனுஷ் சாரோட அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. எப்படி வேணால் நீங்கள் அதை ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் இன்டர்நேஷ்னலாகவும் பார்க்கலாம், நீங்கள் வந்து அது ஒரு சின்ன இண்டிபெண்ட் ஃபிலிமாகவும் பார்க்கலாம். எப்படி வேணால் ஸ்கேல் பண்ணுறதுக்கு அவர் வந்து வளைஞ்சு கொடுப்பாரு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பக்க பலமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஒன்றா ஒரே தாட் ப்ராசஸில் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு ஆல்பம் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கும் அப்படி தான்.
ஸோ இந்த ஆல்பமில் வந்து மக்களுடைய இசையை வந்து அவங்கக்கிட்டே போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் மருங்கண்ண அவர்கள்கிட்ட ஆரம்பித்தது இந்த கர்ணனுடைய ரெக்கார்டிங். அவங்களோட எனக்கு நாதஸ்வரத்தில் உலகத்துலேயே நான் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மருங்கண்ண அவர்கள், அவர் ரெக்கார்ட் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. ஊர் சைடு அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப 9 மணி நேரம் 10 மணி நேரம் டெய்லி வாசி 10-20 வருஷம் வாசித்தா தான் அந்த அடி வரும். அந்த அடியை வந்து 8 மணி நேரம் தொடர்ந்து வாசிப்பாங்க. அந்த ரவுட்டு வண்டுக்கு வந்து 2 நிமிஷம் வாசித்தாலே கையெல்லாம் உதறிடும், ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கே ஒரு மெட்ரோபாலிட்டன் மியூசிஷியனால் அது வந்து வாசிக்க முடியும், உட்காந்துருவாங்க. இவங்க அன்றைக்கி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வாசித்தாங்க. நான் வந்து யூகேயில், நானும் மாறியும் அவங்க யூகேயில் வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது இங்கே ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே போயிடுவேன், ரொம்ப சாரி. இந்த ஏன்னா பல இசைக்கலைஞர்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டாவர சொல்லுங்க ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, தட்டான் தட்டான் ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி, இந்த உற்றாதீங்க சாங் மட்டும்தான் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு வேர்ல்டு ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஹோல் டீம், அதாவது தானுஷ் சார்லேருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே பயங்கர, அவங்களுடைய எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்தாங்க டேபிளுக்கு. நான் இது இந்த படத்துக்காக இதை நம்ம பண்ணியே ஆகணுன்றத அதை வந்து மாறி வந்து நேச்சுரலாக அவருடைய கேரக்டர்லேயே அது வந்து மற்றவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. நான் எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டாங்க நிறைய பேர், அவங்க எதுவுமே பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி. ஸோ எனக்குமே கூட ரொம்ப இது சீக்கிரமாக அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடனே ஒரு இதில் நம்ம வந்து மீட் பண்ணி அதை பற்றி பேசி கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எனக்கு நான் பார்த்து ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஈஸிலி இது. அண்டு இதோட ஸ்கோர்லாம் முடிஞ்சு படம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை தியேட்டரில் வெளியிடுறாங்க, மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய உங்களுக்கு நேச்சுரலாக என்ன ஃபீல் ஆகுதோ அதை வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுங்க. அண்டு இதை கொண்டாட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.